மெமெண்டோ இன்டர்ஸ்டெல்லாவே அசால்ட்டா பார்த்தோம்டா நான், என்னையே மண்டக்காய விட்டாங்க. இன்டர்ஸ்டெல்லாவே புரிஞ்சிச்சா அப்ப பிளாக் ஹோல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கேட்க கூடாது. சரி விடு, ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரியை புரிஞ்சிக்க ரெண்டு விஷயம் வேணும். ஒன்னு கேரக்டர்ஸோட எமோஷனலா கனெக்ட் ஆகணும். ஏன் சிரிக்கிறீங்க? ரெண்டாவது கேரக்டர்ஸ் பண்ற ஒரு விஷயம் ஏன் எப்படி எங்க பண்றாங்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஒரு மூவியை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க சொல்ற தியரி கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு நம்ம ஒன்னும் நாசா சயின்டிஸ்டும் கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன்டர்ஸ்டெல்லுங்கிறத விட ஐ ஃபீல் த இன்டர்ஸ்டெல்லர் ஃபில்ம்னு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் ஏன் சொல்றதுன்னா, இதெல்லாம் சொன்னால் தான் என்னால் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண முடியும். அங்கே என்ன கிளம்பிருக்காங்க பேசியா? A24 ஐசாத டிவி க்ளோ. இந்த படத்தோட கதை என்னன்னா, பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் இருக்க 7th grade படிக்கிற ஹீரோ ஒரு நாள் 9th grade படிக்கிற ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டிவி ஷோவோட புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த ஷோவை பார்க்கணும்னு ஆசை, ஆனால் அவர் 10 மணிக்கு தூங்கி ஆகணும், அதுதான் ரூல். ஆனால் அந்த ஷோ 10 வரைக்கும் தான் போடுவாங்க. அதுக்கு ஹீரோயின் நீ வேணா போய் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கோ நம்ம பார்க்கலாம். I felt empty. படம் ஸ்டார்டிங்ல எம்டியா தான் இருந்தது, பட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா லைக் சம்திங் இஸ் ஹேப்பனிங், லெட்ஸ் சீ வேர் இட் கோஸ்ங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் இந்த படத்தை எப்படியாவது பார்த்து முடிச்சிடலாம்னு பார்த்தேன். நான் சொன்ன ரெண்டு பாயிண்ட்டுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. கேரக்டர்ஸோடையும் கனெக்ட் ஆகல. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல. பட் ஓவரால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. I felt empty. ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் படத்தை புரிஞ்சே பார்க்கறது? புரியாத கனெக்ட் ஆகாத ஒரு படத்தை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் யூடியூப்ல எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கூகுள்ல ரிவ்யூவை படிச்சு பார்க்கும்போது தான் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஹீரோ டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் ஆங்க. அவர் தன்னோட ஐடென்டிட்டி அக்செப்ட் பண்ணிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாருங்க தான் படத்தோட கதையாமா. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அட ஆமாலங்கிற மாதிரி நிறைய சீன் புரிஞ்சுது. இந்த டிரான்ஸ்ஜெண்டருங்கிற கான்செப்டை மைண்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னுமே பெட்டராக புரியும். இல்லைனா என்ன மாதிரி சம்திங் இஸ் ஹேப்பனிங், நத்திங் இஸ் ஹேப்பனிங்னு உலகிட்டு தான் இருக்கணும். நான் பார்த்த ரிவ்யூஸில் டிரான்ஸ் நிறைய பேர் ரிவ்யூ எழுதியிருந்தாங்க. அவங்களும் மூவியில் அப்படியே என்ன பார்க்குற மாதிரி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி அவங்களுக்கு இந்த படம் இன்னுமே பெட்டராக கனெக்ட் ஆகலாம். படத்த சினிமோட்டோகிராஃபி செமையாக இருந்தது. ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டிரான்ஸ்ஜெண்டரை வச்சு இப்படி ஒரு வித்தியாசமான வியர்டான கன்ஃபியூசிங்கான கதையை எடுத்ததுக்கு டேரக்டர் ஜேனை கண்டிப்பாக பாராட்டலாம். இந்த படத்தை நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எவ்ரி ஃபிலிம் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன்னுங்கிற மாதிரி இது ஒரு ஆர்ட் ஃபிலிம். உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ட்ராமா ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஸ்லோவாக தான் போகும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்க்க ஐடியாவில் இருந்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரேட்டிங் 7 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது வித்தியாசமான படங்களை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.